இந்தியாவில் இதுவரை இருபத்தோரு மாநிலங்களில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றுள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்ற ஆந்திராவில் நாட்டிலேயே அதிகபட்சமாக எண்பத்தி இரண்டு சதவிகிதம் வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது இதற்கான காரணம் என்ன இது யாருக்கு சாதகம் என்பது பற்றி விளக்குகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ் இந்தியாவில் நான்கு கட்ட தேர்தல் நிறைவு பெற்றிருக்குங்க இருபத்தி ஒரு மாநிலங்களில் தேர்தல் நிறைவு இதில் அதிகமாக வாக்குப்பதிவு எங்கே எங்க பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டே ஆயிருச்சு இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மக்கள் வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே கூட வந்து அதிகமாக வந்து மூவாயிரத்தி ஐநூறு வாக்குச்சாவில் ஓட்டு போட்டிருக்காங்க மறுநாள் பதினாலாம் தேதி காலை ரெண்டு மணி வரை கடைசி வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி எழுபத்தி எழுபத்தொம்பது பர்சென்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எயிட்டி ஒன் பர்சன்ட் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை பர்சன்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு இதில் வந்து தபால் வாக்குகள் வந்து ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து தபால் வாக்குகளும் நல்லா பதிவாயிருக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அரசியல் நோக்கர்கள் அடுத்துதான் நம்ம வரக்கூடிய கார்டில் பார்க்க முடியுது ஓங்கோல் எம்பி தொகுதியில் வந்து எண்பத்தி ஏழு வரை வந்து அதிகபட்சமாக பதிவாயிருக்கு ஒரு சில சட்டமன்ற தொகுதியில் தொண்ணூறு பர்சன்ட் ஆயிருக்கு அதிகபட்சமாக தர்சி என்ற சட்டப்பேரவை தொகுதியில்

இருக்கு நிறைய அவங்க ஒரு டேட்டாவெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜெகன்மோகன் ரெட்டி தரப்பிலும் சொல்றாங்க இது ரிசல்ட் எப்போ நம்ம பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்ல தெலுங்கானாவில் பக்கத்தில் கூடிய மாநிலத்தில் எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கல எம்பி எலெக்ஷன் மட்டும் தான் நடந்தது அங்கேயும் மூணு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுதான் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் அண்மையில் கூடிய மாநிலங்களில் தெலுங்கானாவிலையும் ஆந்திராவிலையும் எவ்வளவு வாக்கு சதவீதங்கள் ஆனதுன்ற தகவலாக இருக்கிறது ஆடவர் வீட்டியில் உதயம் உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்